இன்னைக்கு மஞ்சள் குக்கிங்ல கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி வத்தல் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு ஒரு வாணலை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. பாருங்க இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு பொடி நுணுக்கி போட்டு வத்தல் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு பொடி வறுக்கிறதுக்கு ஜாமான்லாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் பாருங்க இந்த அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை அப்படியே வறுத்துக்குங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு கடலை பருப்பு வறுபட்டுட்டு பாருங்கள். இதுலேயே இந்த அளவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இதையும் அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்துக்குங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேன். இதையும் அதில் சேர்த்து வறுத்துருங்க. பாருங்கள் மல்லி வறுபட்டுட்டு பாருங்கள். இப்போ இதில் நான் இந்த அளவுக்கு ஒரு எண்ணெய் ஒரு ஆறு ஏழு மிளகு எடுத்துருக்கேன். அதிகமாக சேர்க்காதீங்க. அதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கேன். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வறுத்துட்டுருங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுட்டு பாருங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே வாணலில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுக்குங்க. நல்லா எண்ணெய் சூடு ஏறினதும் பாருங்க இந்த மாதிரி சுண்டக்காய் வத்தல் வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். பாருங்க பாருங்க நல்லா பொரிஞ்சிடுச்சு. பாருங்க ரொம்ப பொரிய விட்டுறாதீங்க. அப்படியே எண்ணெயில் போட்டதும் அப்படியே சலசலன்னு பொரிஞ்சதும் எடுத்துருங்க. இன்னும் ரொம்ப பொரிச்சா கசப்பு ஏறிடும். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சேன். இப்போ சுண்டக்காய் வத்தை பொரிச்சதை எடுத்துட்டோம். அதே எண்ணெயில் மணத்தக்காளி வத்தை சேர்த்துக்கேன். பாருங்க மணத்தக்காளி வத்தை இதையும் அதில் சேர்த்து பொரிச்சிருங்க. பொரிஞ்சிருச்சு பாருங்க. அவ்வளோதான், ரொம்ப பொரிய விட்டுறாதீங்க, கசப்பு ஏறிடும். இப்போ இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிடும். நாங்கள் இப்போ தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். சட்டி காஞ்சதும் இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். இதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. பாருங்கள் கடுகு பொரிஞ்சிட்டு வெந்தயமும் சிவந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் ஜீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மிளகாய் சேர்த்துக்குங்க. ஒரு அஞ்சு மிளகாய் சேர்த்துக்குங்க. அஞ்சாறு மிளகாய் சேர்த்துக்குங்க. ஒரு மூணு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். முழு பூண்டாவே சேர்த்துக்குங்க. இப்போ இதில் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கொஞ்சம் சிம்மிலே வச்சு வதக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள் இது மாதிரி நல்லா வதங்கி வருது. பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த வறுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காய் வத்தை மணத்தக்காளி வத்தையும் இதில் பாதி பாதி எடுத்துருக்கான். பாருங்கள் இதை கடைசியாக இறக்க பார்த்து சேர்க்கணும். இதை வெங்காயம் பூண்டு வதங்கும் போதே சேர்த்து விட்டால் தான் நல்லாயிருக்கும் வாசனையாக. இதை சேர்த்துறேன். இதை பொரிச்சதை இதில் சேர்த்துக்குங்க. இதோட சேர்ந்து வதங்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் வத்த குழம்பு. இப்போ இதில் நான் ஒரு தக்காளி பெரிய தக்காளி ஒன்றே ஒன்று தான் சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்க்காதீங்க தக்காளி. இதையும் இதில் சேர்த்து வதக்கிடுங்க. சூப்பராக அந்த மாதிரி நல்லா வாசனையாக வதங்கியிருக்கு. பாருங்கள் இந்த மாதிரி மண் சட்டியில் வைங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ
நான் இந்த சைஸுக்கு இந்த அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இது தனி மிளகாத்தூள் தான், மல்லித்தூளோட சேர்க்கலனா தனி மிளகாத்தூள். இதை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கலருக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க, ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன், இதையும் சேர்த்து அப்படியே கரைச்சி விட்டுருங்க. மசாலாவில் நான் வதக்கலை, வெங்காயம் தக்காளியில் மிளகாத்தூள் போட்டு வதக்கலை. இதை மாதிரி கரைச்சி செய்யுங்க, அது நல்லாயிருக்கும். இன்னும் இந்த மாதிரி கரைச்சி செய்யுங்க பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ வாங்க, இதே வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள், எல்லாம் சேர்ந்து வத்தலோடு சேர்ந்து. இப்போ இதில் குழம்ப கரைச்ச குழம்ப இதில் சேர்த்துருவோம். தண்ணி விட்டு இதுக்கு இவ்வளோ தான் கரைக்கணும். நம்ம பொடி போடுறதுல தான் வாசனமும் சூப்பராக இருக்கும். இதை மூடி போட்டு கொதிக்கிட்டோம் பாருங்கள். இப்போ இந்த வத்த குழம்புக்கு பொடி பண்ணுறதுக்கு வறுத்து வச்சுருக்கோம். இதை ஒரு மிக்சி கப்பில் போட்டு பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம் பாருங்கள். இப்போ குழம்ப திறந்து பார்ப்போம் பாருங்கள். நல்லா அழகாக கொதிச்சிட்ருக்கு பாருங்கள், வாசனையாக கம கமன்னு இருக்குது பாருங்கள். வத்தலோடு சேர்ந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். கொதித்ததும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதித்தது பிறகு பொடி போடணும், அது வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பொடியை நுணுக்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இதை மாதிரி ரொம்பவும் நைஸாக நுணுக்காதீங்க, ரொம்பவும் குறவரப்பாக நுணுக்காதீங்க, இந்த அளவுக்கு நுணுக்கிக்கிங்க. இதை இப்போ இதில் சேர்த்துப்போம் பாருங்கள். இதில் இந்த பொடியை சேர்த்துக்கிறேன், ரொம்ப சேர்க்காதீங்க, ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது மாதிரி நல்லா பொடி போட்டு கலந்து விட்டுட்டு இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த அளவுக்கு ஒரு வெல்லம் போட்டுக்குங்க. வெறுங்க இந்த அளவுக்கு சின்னதாக ஒரு பீஸ் வெல்லம் போட்டுக்குங்க. அவ்வளோதான். இதை சிம்மிலேயே வச்சு அப்படியே ஒரு மூடி போட்டுருங்க பாருங்கள். திறந்து பார்ப்போம் நல்லா பாருங்கள். எண்ணெய் மேலே மிதந்து பாருங்கள், எண்ணெயெலாம் நல்லா மேலே மிதந்து வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வத்த குழம்பு. நான் தேங்காய் வேணும்னா உங்களுக்கு அரைச்சிக்கு அரைச்சி பால் எடுத்து கொஞ்சமாக விட்டுக்குங்க. நான் தேங்காய் போட மாட்டேன், தேங்காய் போடாமல் அந்த வீணாக போகாது. இதை மாதிரி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வைங்க, இதுதான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் மீதம் வச்சுருந்த சுண்டக்காய் வத்தை மணத்தக்காளி வத்தையும் கலந்துருங்க. இதை கலந்தாச்சு, அவ்வளோதான். வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்கள். வத்த குழம்பு இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பொடி இடித்து இந்த மாதிரி பொடி நுணுக்கி போட்டு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மண் சட்டியில் வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட அருமையாக இருக்கு பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள். அந்த மாதிரி மழை நேரத்துக்கு குளிர் காலத்தில் அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வத்தலோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வத்த குழம்பு வச்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மஞ்சு புக்கிங்க்கு. தேங்க்யூ.